இந்திய கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல தொடக்கப்பள்ளி முதலே தாய்மொழி வழி கல்விக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சென்னை கேளம்பாக்கத்தில் தனியார் சர்வதேச பள்ளியை திறந்து வைத்து உரையாற்றிய அவர் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். அதே நேரத்தில் நாட்டிலுள்ள அனைத்து பள்ளிகளும் மாணவர்களின் திறமைகளை அடையாளம் கண்டு புதிய கண்டுபிடிப்புகளின் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திட வேண்டும் எனவும் வெங்கைய நாயுடு வலியுறுத்தினார். அதிக மதிப்பெண் சாதனைகள் மற்றும் பிற திறமைகளுக்கு இடையேயான வேறுபாடுகளை களைந்து பன்முகத் திறமை கொண்டவராக மாணவர்களை உருவாக்குவதே நவீன கல்வி சமுதாயத்தின் தற்போதைய தேவை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கள ஆய்வு, சமூக விழிப்புணர்வு, சமுதாய முன்னேற்ற பணிகள் ஆகியவற்றில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் பக்குவத்தை மாணவர்களிடையே உருவாக்க வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு கேட்டுக் கொண்டார். Fervent appeals to schools across the nation to foster the spirit of curiosity, innovation and excellence in students. The Prime Minister, Honorable Prime Minister Sri Narendra Bhai Modi has given a three-line mantra. He said reform, perform and transform. Transformation of the system, transformation of the individual, transformation of the nation, transformation for betterment of the people and transformation to make people's life more comfortable and more than anything happier.